நாலாம் தேதி இன்னைக்கு இருக்காங்க, நீங்க ஐந்தாம் தேதி முரண்பாடா இருக்கு. எது இது வந்து எது சரி? அதாவது எய்ம்ஸ் டாக்டர்கள் வந்தார்கள், பெரிய பெரிய டாக்டர்லாம் வந்திருக்கிறாங்க. ஆணையம் சொல்றது தான் உண்மைங்கிறது சொல்ல முடியாது, அதுக்கு பிறகு மாறலாம். என்ன சூழ்நிலை என்பது பின்னால் பொறுத்திருந்து பார்த்தோம். ஆறுமுகசாமி ஆணையம் அறிக்கை கொடுத்து ரெண்டு மாசத்துக்கு மேல ஆச்சு. ஆணையத்தை அமைச்சர் ஓபிஎஸ் ஆணையத்தை அதாவது கருத்து சொல்லணும் இல்லையா? ஆணையான கருத்தை சொல்லியிருக்கு, அது அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும்னு முன்னாலே சொல்லிட்டாரு. இல்ல இவரோட கருத்து என்னன்னு சொல்லவே இல்லையா? இவரோட கருத்து ஆறுமுகசாமியோட அதாவது உண்மையான நிலவரம் என்னன்னா, எய்ம்ஸ் டாக்டர் வந்திருக்கிறாங்க, அவங்களை விட இந்தியாவில் ஒரு சிறந்த டாக்டரே கிடையாது. அவங்க கருத்தை கேளுங்க, என்ன உண்மைங்கிறது தெரியும். எப்படி எப்படி அதிமுக புலப்படுகின்ற நேரத்தில் பிஜேபி தான் உண்மை எதிர்கட்சிங்கிற மாதிரி ஒரு பிஜேபி சொல்றாங்க. அதாவது அவங்க அவங்க தான் கட்சி தான் முதல் இடத்துல இருக்கு, தான் கட்சி தான் ரெண்டாவது இடத்துல இருக்கு, நாங்க தான் ஆளுங்கட்சியாக வருவோம், நாங்க தான் பிரதான எதிர்கட்சியாக வருவான்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு, யாரு வேணாலும் சொல்லலாம். மக்கள் மனதில் நிற்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது தொண்டர்களுடைய இயக்கம், தொண்டர்கள் நினைப்பது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை. இதுதான் பொய்னு சொல்லல, எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்தாங்க. இப்படி எல்லாம் சில முரண் சில கருத்துகள் உலாவுது பத்திரிகையில படிச்சேன். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? என்ன தீர்வு? அந்த தீர்வு வரட்டும் பேசி. சார், தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மிகப்பெரிய சக்தியா இருந்தாங்க. அவங்க இறந்ததும் இறந்ததுலயும் மர்மம் இருக்கு, இறந்த தேதியிலையும் மர்மம் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது நான் இப்பதான் சொன்னேன், இதுக்கு வந்து அவங்க ஆணையத்துல சொல்லி இருக்கிறாங்க என்ன என்பது. இந்தியாவிலேயே எய்ம்ஸில் இருக்கிற டாக்டர்கள் தான் சிறந்தவர்கள், அவர்கள் வந்திருக்கிறாங்க, வெளிநாட்டு டாக்டர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, என்னங்கிறது அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. அது பின்னால் பின் நடவடிக்கை பற்றியெல்லாம் அதை தெரிஞ்சு கொள்ள முடியும். பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தலைமையில் தான் கூட்டணி இருக்கோம். எங்களது கூட்டணி 40 இடத்திலும் வெற்றி பெறும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதிக இடங்களை நாங்கள் பெறுவோம், அதிமுக. ஆனா தலைமைங்கிறது பிஜேபி தான். அது அவர் சொல்ல வேண்டியது, அவருடைய கட்சி ஒரு கட்சியினுடைய தலைவர், நாட்டின் முதலமைச்சராக இருக்காரு, அவர் அந்த கட்சியை நிலைநிறுத்துறதுக்காக சொல்லுவாரு. நாங்கள் சொல்கிறோம், 40 இடமும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். கூட்டணி 2014 தனித்து நின்று அம்மா வெற்றி பெற்றார்கள்.